again he started to do the same thing. Again he was abusing me and my family and everything he started. He said... காதலன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை கூறி கண்ணீர் விட்டு அழுது பரிதாபத்தை ஏற்படுத்தும் இவர்தான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த துணை நடிகை அங்கிதா. நடிகை, மாடல், டான்சர் என பல முகங்களை கொண்ட நடிகை முகத்திலேயே கொத்து வாங்கி வீங்கி போயிருக்கும் காட்சிகள்தான் இவை. மதுரை பொன்மேனி பைபாஸ் சாலையில் உள்ள மேப்பிள் ஸ்டே என்ற தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த காதல் ஜோடி தெருவிலேயே நின்று மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். காருக்குள் இருந்து மல்லு கட்டி கொண்ட இந்த காதல் ஜோடி பின்னர் தெருவிலும் சந்தி சிரிக்க கட்டி புரண்டு தாக்கிக் கொண்டனர். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் சென்று விசாரித்த போது நடிகைக்கு மூக்கு, வாய், கன்னம் எல்லாம் வீங்கி போய் இரத்த காயம் ஏற்பட்டிருந்தது. என்ன பிரச்சனை என விசாரித்த போது முதலில் அந்த இளைஞர் தாம் ஒரு வழக்கறிஞர், இதையெல்லாம் வீடியோ எடுக்காதீர்கள் என உரத்த குரலில் பேச அந்த நடிகையோ அடுக்கடுக்காக புகார்களை கூற ஆரம்பித்தார். How many days is you come? Don't shoot video. Sir, I am a reporter. Yeah. Still you can't. I see. The reporter can't, you can't. I'm a lawyer, sir. I don't bother. Sir, it's a public place. You're fighting. தன்னையும் தனது குடும்பத்தினரையும் ஆபாச வார்த்தைகளால் திட்டி அசிங்கப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக அழுது கண்ணீர் வடித்த அங்கிதா தனக்கு ஆதரவாக பேசும் அவருடைய நண்பர்களையும் சேர்த்து வைத்து ஆபாசமாக பேசி அவதூறு கிளப்புவதாக வேதனையுடன் பேசி வெம்பினார். I am in double mood. One side my I am always broken somewhere. காதலனை ஒரு கொட்டூரன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்த நடிகை பாய்ந்து பாய்ந்து புகார்களை அள்ளி வீச அந்த காதலனோ பிரச்சனையை வெளியில் தெரியவிடக் கூடாது என பெரும்பாடு பட்டார். ஆனால் அந்த காதலி எதையுமே காதில் போட்டு கொள்ளாமல் தன் தரப்பு நியாயத்தை சொல்லி கண்ணீர் வடித்தது பரிதாபத்தை தான் ஏற்படுத்தியது. பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த காதலன் கடைசியாக, நீ மட்டும் என்னை அடிக்கவில்லையா, நீயும் தானே அடித்து கடித்து வைத்தாய் என காயத்தை காட்டினார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரையும் அழைத்து விசாரித்ததில் 29 வயதான நடிகை அங்கிதாவும் 27 வயதான நிதிஷ்குமாரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு என நாறு இருக்கும் நிலையில் சிவராத்திரிக்காக ஈஷா யோகா மையத்திற்கு வந்த அவர்கள் தமிழகத்தை சுற்றி பார்க்கலாம் என நினைத்திருக்கின்றனர். அப்போதுதான் மதுரையில் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த போது இருவருக்கும் இடையே வழக்கம் போல பிரச்சனை உருவாகி சாலை வரை வந்து சந்தி சிரித்துள்ளது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கொண்ட காதல் ஜோடியின் நிலைமை என்ன என்று குறித்து விசாரிக்க நியூஸ் தமிழ் செய்தியாளர் செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்கவே எதுவுமே நடக்காததை போல இருவரும் பேசினர். போர்க்களம் போல பொது இடத்தில் நின்று சண்டை போட்டு மற்றவர்களுக்கும் போலீசாருக்கும் தொந்தரவை ஏற்படுத்திவிட்டு நீங்கள்தான் எங்களை தொந்தரவு செய்கிறீர்கள் என பதில் கேள்வி எழுப்பியதோடு இது எல்லாம் ஸ்கிரிப்டட் தான் என அசால்ட்டாக சொன்னது வேடிக்கையாக இருந்தது. We came to know that we saw a video that yourself and your girlfriend made a quarrel inside the car. No. That was your scripted video. We were acting and that man who was shooting now.